விபத்து நடந்த இடத்திலிருந்து செய்தியாளர் ஸ்டாலின் மீண்டும் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்டாலின், முன்னதாக நேற்று இரவிலிருந்தே தொடர்ச்சியாக பல தலைவர்களும் அங்கு வந்த வண்ணம் இருந்தார்கள். மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்திருந்தார், ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வந்திருந்தார், மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜியும் வந்திருந்தார். தற்போது சற்று நேரத்திற்கு முன்னதாக நீங்கள் செல்வதற்கு சற்று நேரத்திற்கு முன்பதாக பிரதமர் நரேந்திர மோடியும் நேரடியாக சென்றிருந்தார். தற்போது யாரேனும் முக்கிய அதிகாரிகள் அல்லது அமைச்சர்கள் யாரேனும் அங்கு இருக்கிறார்களா? நிலைமையை கண்காணிக்க யாரேனும் அதிகாரிகளை அங்கு கண்காணிப்பு குழுவாக அமைத்து மாநில அரசு ஏதேனும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறதா? விதவலி, மத்திய ரயில்வே துறையுடைய அதிகாரிகள், மாநில அரசுடைய அதிகாரிகள், மாவட்ட நிர்வாக அதிகாரிகள், இந்தியரஃப் என பல்வேறு தரப்பு சேர்ந்த துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் தான் தற்போது இங்க முகாமிட்டிருக்காங்க. முழுமையா இந்த மீட்பு பணிகள் என்பது தற்போது அவர்களுடைய மேற்பார்வையில தான் நடந்துட்டு இருக்கு. விதவலி, நீங்க பார்க்கலாம், தற்போது நான் இரண்டு பெட்டிகளுக்குள்ள நடுவுல தான் இருக்கேன். ஒரு புறம் வந்து இது வந்து கூட்ஸ், அதாவது சரக்கு ரயில், மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பயணிகளுடைய விரைவு ரயில். இரண்டு புறமும் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். நான் நடுவுல தான் தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் நின்று காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க, ஏன்னா முழுமையா வந்து ஒரு அந்த கூட்ஸ் சரக்கு ரயிலுடைய அந்த சக்கரங்கள் முழுமையா சேதமடைஞ்சு ஒரு புறம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பயணிகள் விரைவு ரயில்ல அந்த மோதிய அந்த வேகத்திற்கு ஒரு புறம் முழுமையா இழுத்து செல்லப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு உடல்கள் இங்க மீட்கப்பட்டிருக்க காரணத்தினால இங்க அந்த அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அப்படின்னா அந்த அதாவது பயணிகளை பொறுத்த வரைக்கும் பலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அதனால அவர்களுடைய உடலில் இருந்து வெளியான அந்த ரத்தம், அந்த அந்த ஸ்மெல் என்பது முழுமையா வந்து இருக்கிறத நம்மளால இங்க உணர முடியுது. விதவலி, தற்போது நான் இந்த பெட்டிகளுக்கு உள்ள வந்து நம்ம போக முடியுமான்னு பாக்குறோம். விதவலி, இங்க பாருங்க, பெட்டிகள் வந்து எந்த அளவுக்கு உருக்குலைஞ்சிருக்குன்றத நேரடியா பாருங்க. அதாவது படுக்கை வசதி கொண்ட பயணிகள் விரைவு ரயில் இது முழுமையா சேதமடைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த தடம் முறினதுக்கு அப்புறம் பின்னாடி வந்து அந்த ஹவுரா ரயில் விரைவு ரயில் மோதியதை அடுத்து கூட்ஸோடைய பெட்டிகளும் முழுமையா மற்றொரு பயணிகள் ரயில் மீது மோதியதை அடுத்துதான் அந்த காட்சியில நம்மளால இங்கிருந்து பார்க்க முடியுது. விதவலி, அந்த நடை, அதாவது இந்த பெட்டிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த நடைபாதை என்பது முழுமையா உள்ள வந்திருக்கு. அதாவது இங்கிருந்து பார்க்க போதே நம்மளால உள்ள நுழைய முடியல, அப்படிதான் இந்த நிலை இருக்கிறதே நம்மளால உணர முடியுது. விதவலி, உருக்குலைந்திருக்கும் காட்சிகளை பார்க்கும் போதே தெரிகிறது உள்ளே இருந்தவர்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருப்பார்கள் என்பது குறித்து. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர், விமானப்படையினர் என்று பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் கூட அந்த மீட்பு பணிகளும் சீரமைப்பு பணிகளும் இன்னும் நிறைவடையவில்லை. எவ்வளவு காலம் ஆகும் ஸ்டாலின் அது முழுவதுமாக நிறைவடைய? ஏனென்றால் இந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய பிற ரயில்கள் வந்து மாற்று வழித்தடத்தில் திருவிடப்பட்டிருக்கின்றன, பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இப்படியான நிலை இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விதவலி, இந்த ரயில் திட்டம் நிச்சயமாக பயன்பாடு வருவதற்கு குறைந்தது ஒரு மாத காலம் ஆகும். ஏன்னா இந்த பெட்டிகளை முழுமையா வந்துட்டு அகற்றணும். இந்த காட்சிகளை பார்க்கலாம், அந்த பெட்டி வந்து முழுமையா வந்து சேதமடைஞ்சிருக்கு. விதவலி, தற்போது இங்கு மற்றொரு ரயில், அந்த மோதி நின்ற மற்றொரு அந்த ரயில வந்துட்டு எடுக்கக்கூடிய அந்த பணிகள்ல வந்து இந்தியரஃப் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இது மற்றொரு புறம், நான் தற்போது இருக்கக்கூடிய மற்றொரு புறம் அந்த கூட்ஸ் ரயில் மற்றும் பயணிகள் விரைவு ரயில், அதன் பிறகு மற்றொரு வழித்தடத்துல தான் இங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். அது இன்னொரு ரயிலுடைய இன்ஜின் மீது மோதி நிற்பதை நம்மளால பார்க்க முடியுது. அந்த காட்சிகள் தான் தற்போது நம்மளால இங்கிருந்து பார்க்க முடியுது.
எப்படி அப்புறப்படுத்துகிறார்கள் ஸ்டாலின்? ஏன்னா அந்த புறம் நாம் பார்த்தோம், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அங்கு அப்புறப்படுத்தும் பணிகள்ல ஈடுபட்டிருந்தாங்க. தற்போது இங்கிருக்கும் மற்றும் ஒரு ரயில் பெட்டியையும் அப்புறப்படுத்தும் காட்சிகளை பார்க்கிறோம். அந்த காட்சிகளை காட்டுங்கள் ஸ்டாலின். அப்படியே எப்படி அப்புறப்படுத்துகிறார்கள் என்பது குறித்தும் விளக்க முடியுமா? வேதவள்ளி, அது மொத்தம் அந்த இருக்கக்கூடிய இந்த ரயில் வழித்தடங்கள்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிராக்ல வந்து இருந்துட்டு இருக்கு. மற்றொரு இன்ஜினும் வந்துட்டு இருந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது மற்றொரு இன்ஜினை, அந்த விரைவு ரயிலுடைய இன்ஜினை பின்னாடி இழுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு பெட்டியோடைய பெட்டியை தாங்கி நின்றுட்டு இருக்கு, அந்த இன்ஜின் தாங்கி நின்று இருக்கு. தற்போது பின்னாடி இழுக்கக்கூடிய ஒரு சூழல்ல அது சாய்வதற்கான வாய்ப்புகளை நம்ம இங்க இருந்து பார்க்க முடியுது. தற்போது அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகளில் ரயில்வே துறை அதிகாரிகளும் மீட்பு பணிகள் அதிகாரிகளும் பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்ஜினை வந்து தற்போது ரிவர்ஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. அது அந்த ஒரு பெட்டி மீது சாய்ந்து நிக்கிறது, ஒரு பெட்டி அந்த இன்ஜின் மீது தான் சாய்ந்துட்டு இருக்கு. அந்த இன்ஜினை வந்துட்டு தற்போது ரிவர்ஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. நிச்சயமா இன்ஜின் முழுமையாக எடுத்தால் இது சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கனால பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து செல்ல அறிவுறுத்தல் என்பது தற்போது மீட்பு பணிகள் துறையை சார்ந்த அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க. வேறு ஏதேனும் அதிநவீன உபகரணங்கள் கொண்டு வரப்பட இருக்கிறதா? என பெட்டிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, உள்ளே சில உடல்கள் சிக்கி இருப்பதாகவும் நாம் செய்திகள்ல முன்னதாக பார்த்திருந்தோம். வேதவள்ளி, அதாவது பெரிய கிரேன் மூலமா தான் தற்போது அந்த பெட்டிகளை வந்துட்டு தூக்கக்கூடிய பணிகளை வந்து ஈடுபட்டு இருக்காங்க. நிச்சயமா அதிநவீன இயந்திரங்கள் வந்து தேவைப்படுவதற்கான சூழல் தான் இங்க இருக்கு. ஏன்னா ஒவ்வொன்றும் உருகுலைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிநவீன இயந்திரங்கள் பெரிய அதே போல அந்த கிரேன்கள், பெரிய அளவிலான கிரேன்கள் நிச்சயமாக தேவைப்படும். அதையும் கொண்டு வர வேண்டும், இந்த பகுதிக்கு வந்து கொண்டு வரணும். ஏன்னா அதே நிச்சயமா ரயில் வழித்தடங்கள் மூலமாக வந்து கொண்டு வரணும். சாலைகள் இருந்தாலும் பெரிய இயந்திரங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சாலை, மண் சாலை என்பது போதுமானதா இருக்காது, அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதனால நிச்சயமா ரயில் வழித்தடங்கள் மூலமாகவே பிற இயந்திரங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. விதந்தி, தற்போது தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில பேரிடர் மீட்பு படையினர், விமானப்படையினர் எல்லாம் நேற்று இரவே வந்துட்டாங்க. சீரமைக்கும் பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது நம் காட்சிகள்ல பார்க்கிறோம் ஸ்டாலின், அங்கு இருக்கக்கூடிய பைகளில் எடுத்து யாருடையது என்று அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. இந்த சீரமைப்பு பணிகள் எப்போது நிறைவடையும் என்பது குறித்தும் ஏற்கனவே தகவல்களை தெரிவித்திருந்தீர்கள். கூடுதலாக வீரர்கள் வரவழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அது குறித்து ஏதேனும் சொல்லியிருக்காங்களா? விதவெளி, அதாவது இந்த உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு, அதே போல உயிருடன் படுகாயமடைந்தவர்களை மீட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேர் உயிரிழந்தவர்களுடைய அடையாளம் என்பது தற்போது வரைக்கும் நிறைய பேருடைய உடல்கள் அடையாளம் காணப்படல. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய அந்த பயணிகளுடைய உடைமைகளை வந்து சோதிச்சு பார்த்து அடையாளம் காணக்கூடிய பணிகள் எல்லாம் வந்து தொடர்ச்சியா மாநில நிர்வாகம் வந்து எடுத்திருப்பதா வந்து சொல்லப்படுது. அதுக்கான பணிகளை தான் மாநில அதிகாரிகள், மாநில அரசுடைய அதிகாரிகள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல அவருடைய உடைமைகள் என்பது முழுமையா வந்து நிறைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது. நிறைய பேருடைய உடைமைகள் இங்க செதறி கிடக்கிறது. அதனால ஒவ்வொருத்தரும் இங்க வந்து நேரடியா அவங்களுடைய உடைமைகளை பார்த்துதான் யார் யாருடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு, யார் யார் உயிருடன் இருக்கிறார்கள், படுகாயமடைந்திருக்கிறார் என்பதை வந்து அறிய முடியும். அந்த அடிப்படையில் தான் இது போன்ற பணிகளை மாநில அரசு அதிகாரிகள் எடுத்துட்டு இருக்காங்க. விதவெளி, இந்த அருகே குடியிருப்புகளும் அதிகமாக இருப்பதாக சொல்லியிருந்தீர்கள் என்றால், விபத்து நடக்கும் போது அந்த குடியிருப்பு பகுதிகளில் இருந்தவர்கள் நேரடியாக வந்து அந்த காட்சிகளை பார்த்திருக்க கூடும். அதே போல விபத்து நடந்து முடிந்த பிறகு பேரிடர் மீட்பு படையினரும் விரைந்து அங்கு வந்து விட்டார்கள். அவர்களிடமும் பேசும்போது என்னென்ன விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் ஸ்டாலின்? அது குறித்து கலந்துரையாட முடியுமா அங்கு யாரேனும்? வேதவெளி, இங்க பெரும்பாலும் தமிழ் பேசக்கூடிய நபர்கள் தற்போது வரைக்கும் நம்மளால பார்க்க முடியல. நேரடியா அந்த என்டிஆர்எஃப் டீம்ல தான் அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து இருந்தாரு. அவர்கிட்ட நேரடியா பேசும்பொழுது அவர் தமிழ் பேசக்கூடிய நபர்னால அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்க முடிஞ்சது. உள்ளூர் மக்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இவர்கள் பேசக்கூடிய மொழி ஹிந்தி என
பல மொழிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நேரடியா இங்க தமிழ் பேசக்கூடிய நபர்களை நம்மளால உடனடியா கண்டறிய முடியல. அதுக்கான முயற்சிகளை நம்ம தொடர்ச்சியா எடுத்துட்டு இருப்போம். உள்ளூர் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நேரடியா பார்த்தாலும் அவர்களுடைய உதவி என்பது அதிகமா தேவைப்படுது வேதவழி. ஏன்னா விபத்து நடந்தோடனே அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தான் வந்து தகவல் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு இந்தியாரப் வந்து டீம் வந்திருக்காங்க, மீட்பு பணிகள் துறை சேர்ந்த டீம்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, கூட்ஸ் ரயில் வந்து உடனடியா தடம் புரண்டிருந்தாலும் சைமல்டேனியஸ்லி எல்லா ரயிலும் அதே தடத்துல அதிவேகமா வந்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அருகில் நான் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 100-200 மீட்டர் தூரத்துல தான் அந்த பாகாசாகர் ரயில்வே நிலையம் இருக்கு. ஒரு கூட்ஸ் ரயில் தடம் புரண்டுச்சு அப்படின்னா உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ரயில்வே அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரிந்ததுக்கு பிறகும் மற்ற ரயில்களை எப்படி அவங்க இயக்குவதற்கு அனுமதி கொடுத்தாங்க, அடுத்தடுத்த வழித்தடத்தில் வரக்கூடிய ரயில்களை எப்படி இயக்குவதற்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்க அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த 100 மீட்டர் தூரத்திலிருந்தே நம்மளால இங்கிருந்தே பார்க்க முடியும் ஒரு ட்ரெயின் வந்து தடம் புரண்டுருச்சு அப்படின்னா. அதன் பிறகு உடனடியாக பிற ரயில்களையும் வந்து அவங்களால தடுத்து நிறுத்திருக்க முடியும். இதுல எங்க இந்த தவறு நடந்தது அப்படின்றத நம்மளால தற்போதைக்கு உறுதியா சொல்ல முடியாது. இது ஹியூமன் எரரா இல்ல சிக்னல் கோளாறு காரணமா இந்த விபத்து நடந்துருச்சா என பல்வேறு கோணங்கள்ல இதை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால இந்த விபத்தை ஒரு தீவிர விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வந்தாலும் இது முழுமையான விவரங்கள் என்பது பின்னர் தான் முழுமையா தெரியவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த விபத்து நடந்ததிலிருந்தே பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டன அல்லவா, அதுல சிக்னல் கோளாறாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. 23 நொடிகள்ல 128 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 0 வந்ததுதான் ரயில் பெட்டி சாய காரணம், தடம் புரள காரணம் என்றெல்லாம் சொன்னார்கள் இல்லையா. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து சிக்னல் எவ்வளவு தொலைவில் இருக்கு, அதை உங்களால பார்க்க முடிகிறதா, எந்த திசையில் அந்த சிக்னல் இருக்கிறது, அது குறித்து ஏதேனும் அறிய முடிகிறதா களத்தில் ஸ்டாலின்? மெதவெளி ஒவ்வொரு வழித்தடத்திலையும் எனக்கு அருகிலேயே சிக்னல் இருப்பதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. மெதவெளி உடனடியாக அதாவது அதிவேகமாக விரைவில் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதை உடனடியாக நிப்பாட்ட முடியாதுன்றது வந்துட்டு பிராக்டிக்கல் ஒரு இதுதான். ஏன்னா சிக்னல் வந்து இருந்தாலும் கூட அருகில தான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரயில்வே நிலையம் இருக்கு. மற்ற இருண்ட வழித்தடங்கள்ல ரயில் வரும்பொழுது அதை முன்னாடியே எச்சரிக்கை விடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதும் ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஒருவேளை எச்சரிக்கை விடுத்திருந்தால் இது போன்ற பெரிய விபத்து வந்து நிச்சயமா ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவுதான். விதவழி தமிழகத்திலிருந்து இரு அமைச்சர்கள் அதிகாரிகள் குழு ஒடிசாவிற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் ஏதேனும் சம்பவ இடத்திற்கு வந்தார்களா அல்லது மருத்துவமனைக்கு நேரடியாக சென்றிருக்கிறார்களா, அது குறித்த தகவல் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா ஸ்டாலின்? தமிழக அரசுடைய குழு நேரடியாக விபத்து நடந்த பகுதிக்கு தற்போது வரைக்கும் வரல அப்படின்ற மாதிரியான தகவல் தான் தற்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டு பிரிவுகளா பிரிந்து ஒரு குழு புவனேஸ்வரிலையும் மற்றொரு குழு மருத்துவமனைக்கும் சென்றிருப்பதாக முதற்கட்ட தகவல் தெரிகின்றன. ஏன்னா மருத்துவமனை தான் படுகாயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்க பல்வேறு இங்க இருக்கக்கூடிய அருகருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல தான் வந்து அனுமதிச்சிருக்காங்க. அதனால ரயிலும் மோதி ஏற்பட்ட அந்த விபத்து எங்கு நடந்ததோ அந்த பகுதியில் இருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின். அவர் நேரடியாக அங்கு சென்று அந்த காட்சிகளை வார்த்தைகளாக விவரித்ததை நாம் பார்த்தோம். ஒரு பெட்டி மீது மற்றொரு பெட்டி ஏறி இருக்கிறது. இதன் காரணமாக உள்ளே சிக்கி இருப்பவர்கள் நிச்சயமாக உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை. ஏற்கனவே 250-க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக ஏற்கனவே நமக்கு தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் 800-க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. அவர்களுக்கு அருகே உள்ள மருத்துவமனைகளில் தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில பேரிடர் மீட்பு படையினர், அதேபோல விமானப்படையினரும் அது தொடர்பான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். நிலைமை முழுவதுமாக சரியாக 15 நாட்களுக்கு மேல் ஆகலாம் என்று நம் செய்தியாளர் ஸ்டாலின் களத்திலிருந்து சொன்ன தகவலையும் நாம் பார்த்தோம். தற்போது உள்ளூர் பொதுமக்கள் பல்வேறு இடங்களிலிருந்து ஒடிசாவுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் இங்கே சுற்றி நிற்பதை உங்களால் பார்க்க முடியும்.
அந்த காட்சியில பாக்கலாம். அதாவது தற்போது இந்த வெல்டிங் வைத்து அதை கட் செய்வதற்கான அந்த பெட்டியில் உருக்குலந்து இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொன்றையும் வந்து தனித்தனியா பிரித்தெடுக்கக்கூடிய பணிகள்ல என்டிஆர்எஃப் வந்துட்டு ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கான பணி வந்து மிக கடுமையா தான் இருந்துட்டு இருக்கு. தங்களுடைய உயிரையும் பணையும் வைத்துதான் வந்து தற்போது இந்த பணிகள்ல என்டிஆர்எஃப் வந்துட்டு ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு பெட்டி மேல நின்றுதான் அவங்களால வேலை செய்ய முடியுது. அப்படி பண்ணா மட்டும்தான் மற்ற இரண்டு பெட்டிகளை வந்துட்டு பிரித்தெடுக்கக்கூடிய அந்த பணி என்பது முடிவடையும். என்டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் இங்க பணியில இருப்பதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. முதற்கட்டமா அவங்க அந்த உடல்களை மீட்கிறது, படுகாயமடைந்தவர்களை மீட்கிறத வந்துட்டு பண்ணாலும் கூட தற்போது இந்த பெட்டிகளை வந்து பிரித்தெடுக்கக்கூடிய பணியில வந்துட்டு ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் செய்தியாளர் ஸ்டாலினிடம். ஒடிஷா மாநிலம் பாலசூர் அருகே இரண்டு பயணிகள் ரயில்களும் ஒரு சரக்கு ரயிலும் மோதிக்கொண்ட விபத்தில் 250க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இயற்கை பேரிடர் நடக்கும்போதும் களத்தில் சென்று அங்கிருக்கக்கூடிய காட்சிகளையும் அங்கிருப்பவர்களின் உணர்வுகளையும் பதிவு செய்ய புதிய தலைமுறை தவறுவதே இல்லை. அந்த வகையில் தற்போது ஒடிஷா மாநிலத்திற்கு நேரடியாக சென்றுள்ளார் செய்தியாளர் ஸ்டாலின். நாட்டையே உலுக்கியுள்ள இந்த விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் அந்த ரயிலில் பயணித்தார்கள் என்பது உற்று நோக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. அங்கு நேரடியாக சென்று காட்சிகளையும் அவர் பதிவு செய்து வருகிறார். அருகே இருந்த குடியிருப்புகளில் இருந்த மக்கள் அனைவரும் அங்கே குழுமியிருக்கிறார்கள். இந்த ரயில் விபத்து எப்படி நடந்தது, இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து உயர்மட்ட குழு விசாரணையும் அதேபோல நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ச்சியாக மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்தாலும் கூட இந்த இடத்தில் முழுவதுமாக அனைத்து நிலைமையையும் சரி செய்ய 2 வாரங்கள் வரை ஆகலாம் என்றும் களத்திலிருந்து நம் செய்தியாளர் ஸ்டாலின் தகவல்களை கொடுத்திருக்கிறார்.